ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உடம்பு வலியை போக்கக்கூடிய சூப்பரான ஒரு பெயின் ரிலீஃப் ஆயிலும் ஒரு ட்ரிங்க்கும் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சட்டியில் 100 ml நல்லெண்ணெய் ஜிஞ்சிலி ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். அதில் 10 ml காய்ச்சாத ரா மில்க் வந்து பச்சைப்பால் வந்து ஒரு 10 ml வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு மிளகா வந்து நம்ம போட்டுக்கலாம். 2 வெள்ளைப்பூடு வந்து தட்டி போட்டுக்கிறேன். மிளகா வந்து பிச்சு தான் போடணும், அதை ஃபஸ்ட்டு அப்படியே போட்டுறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம அதில் பச்சை பால் வந்து ஊற்றினப்போ அந்த எண்ணெயில் பரப்ப படப்படன்னு வந்து வெடிக்கும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தள்ளி கொஞ்சம் தூரமாக இருக்க அடுப்பில் வந்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் விட்டுட்டாலே போதும். ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து கிண்டிட்டு அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சு விட்டுருங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த வெள்ளைப்பூடுலாம் நல்ல ரத்த ஓட்டத்தை வந்து சரி பண்ணுறனால நமக்கு எங்கே வந்து பெயின் இருந்தாலும் வந்து சரி செய்யக்கூடிய ரொம்பவே சூப்பரானதாக இருக்கும். மீனா ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களோ உட்காந்து வேலை செய்கிறவங்களாம் வந்து ரத்த ஓட்டம் வந்து ஒரே இடத்துல நிற்கிறனால அதான் அவங்களுக்கு வந்து பெயின் வந்து வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஆயிலாக இது இருக்கும். அப்பப்போ வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அந்த சவுண்டு அடங்கினோடனே நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து லைட்டாக வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த சவுண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா கம்மியாயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. இது ஒரு நாள் நீங்கள் அப்படியே அந்த மிளகா இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே அதிலே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் கூட நீங்கள் அதை வடிகட்டி வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி படாமல் நீங்கள் காற்று போகாமல் வச்சுட்டிங்கன்னா ஒரு 15 days வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ வந்து கொஞ்சம் ஈஸியானது, அதனால் வந்து அப்பப்போ செஞ்சு வச்சுக்கலாம். நிறைய செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ அதோடய மருத்துவ குணம் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் அப்பப்போ நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது அதுலேருந்து கொஞ்சம் போல் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல வந்து லைட்டாக நீங்கள் தடைய விட்டாலே போதும். நான் எல்லாம் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. சுடுதண்ணி வச்சு வாஷ் பண்ணுங்கள், இல்லைனா ஏதாவது ஒரு டவல் ஏதாவது டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாடி பெயின் ரிலீஃப் ட்ரிங்க் வந்து எப்படின்னு பார்க்கலாம். 1 glass அளவு வந்து காய்ச்சாத பால் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பால்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து மஞ்சப்பொடி டர்மரிக் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்க போகிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே வந்து இது சளிக்கு தான் வந்து சரி செய்யும் நம்ம நினைப்போம். ஆனாலும் உடம்பு வலியை போக வைக்கிறதுக்கு ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறதுக்கு பெப்பரும் மிளகு அந்த மஞ்சள் பொடியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உடம்பு வலி இருக்கிறப்போ செஞ்சு குடிச்சு பாருங்கள். உடனே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். இதில் வந்து நான் வந்து கரும்பு சக்கரை நாட்டு சக்கரை தான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சுகர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி குடிச்சுக்கோங்க. அதுவும் ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி நைட் டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி குடிச்சு படுத்திங்கன்னா மார்னிங் எழுந்திக்கிறப்போ உங்களுக்கு நல்லா பிரிஸ்காக இருக்கும். இதில் 2 இதில் நான் செஞ்சு காமிச்சதும் வந்து வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே தான் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் வந்து நான் வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுத்தனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பாடி பெயின் ரிலீஃப் ஆயிலும் அந்த ட்ரிங்க்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த டயத்தில் நமக்கு நிறையா ஒர்க் பண்ணி ரொம்பவே வந்து பொங்கல் டயத்தில் நம்ம வேலை செஞ்சுருப்போம். நமக்கு பாடியில் ரொம்ப பெயின் இருக்க மாதிரி இருக்க டயத்துலலாம் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.